ஐட்டம்ஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு கடலை உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை 1 கப், வெல்லம் 1/2 கப், தண்ணி 1/4 கப், நெய் 1 டீஸ்பூன். நெய் இல்லைன்னா அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். நெய் வந்து நம்ம கையில் சும்மா தடவிக்கிறதுக்காக தான் எடுத்துக்கிறோம். நெய் வேணாங்கிறவங்க அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வேர்க்கடலையை வெறும் வாணலியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் வரணும், அது படப்படன்னு வெடித்து அந்த தோல் எடுத்துக்கிட்டு வரும். அந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த வேர்க்கடலையை கையால் நல்லா தேய்ச்சி விட்டால் தோல் வந்துடும். அதை ஊதினோன்னா அந்த தோலெல்லாம் பறந்துடும். இப்போ தேவையான பொருட்களை எல்லாம் நல்லா எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக. வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கிட்டால் தான் கடலை உருண்டை நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ வெள்ளத்தோட தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சதை நல்லா வடிகட்டிக்கணும். ஏன்னா வெள்ளத்தில் வந்து கல் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் வடிகட்டி அந்த பாகம் மாத்திரம் தனியாக எடுத்துக்கணும். இதை வந்து திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பாகு காய்ச்சணும். பாகு வந்து உருட்டு பதம் வர்ற அளவுக்கு காய்ச்சணும். இது எப்படி பார்க்கறதுனா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் 2 சொட்டு பாகை விட்டு பார்த்தா அது கரையாமல் அப்படியே நிற்கணும். அதை எடுத்து உருட்டி பார்த்தா அது நல்லா உருட்ட வரணும். உருண்டையாக இந்த மாதிரி வரணும். இதுதான் வந்து இந்த உருண்டைகளுக்கான ஒரு பக்குவம். இப்போ வேர்க்கடலையை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாகில் போட்டு அது நல்லா எல்லா இதுவும் வேர்க்கடலையோடு கலக்கிற மாதிரி கரண்டியால் நல்லா கலந்து விடணும். இப்போ வேர்க்கடலை உருண்டை ஒரே அளவாக வர்றதுக்கு ஏதாவது 1 ஸ்பூன் எடுத்து அதில் அந்த கடலையை எடுத்துக்கிட்டு கையில் நெய் தடவிட்டு இந்த வேர்க்கடலையை நல்லா டைட்டாக உருண்டையாக பிடிக்கணும். கை சூடு இருக்கிற அளவுலேயே பிடிச்சிடணும். சூடு ஆறின பிறகு அது அடுப்பில் வந்து அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிடும். அப்படி ஒட்டிருச்சே வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்க வேண்டாம். திருப்பியும் அடுப்பில் வச்சிங்கன்னா இழகிடும். அப்புறம் எடுத்து திருப்பியும் உருட்டிடலாம். இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு கடலை உருண்டை செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக செய்கிறது வழக்கம். இதை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.